பாருங்களேன், இப்போ நான் ராஜாவா மாறணும்னா இந்த ராஜா குண்டான விஷயங்களை முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும். அங்க நில்லுங்க, நான் பண்றத பாருங்க. இப்படி பண்ணணும். சோ ராஜாவா வேஷம் போடும்போது அந்த அதிகாரம், அந்த கம்பீரம், அந்த மிடுக்கு, அந்த தோரணை எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிட்டு அப்புறம் வெளிப்படுத்தணும். நீங்க வாங்க, நீங்க அங்கேயே நில்லுங்க, பாருங்க அவர் என்ன பண்றாருன்னு. ஒரு வாட்டி பண்ணலாமா? ரெடி, ஆக்ஷன். ஓகே, சூப்பர். இதை நீங்க எப்படி பண்ணீங்க? நீங்க ராஜாவா மாற சொன்னீங்க, அப்படியே உள்வாங்கி அப்படியே பண்ணிட்டேன் மாஸ்டர். அவ்வளவுதான், நாம எது வாங்கணும்னு ஆசைப்படுறோமோ அதுவாவே நாம நினைச்சுக்கணும். இப்ப நீங்க பண்றீங்களா? நீங்க போங்க, நீங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, பண்ணுங்க. ரெடி, ஆக்ஷன். இப்ப எப்படி வந்துச்சு? வந்துச்சா? வந்துருச்சு மாஸ்டர். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. வாங்க, வாங்க, இந்த பக்கம், இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம், இப்படி இப்படி இல்லைங்க. நீங்க இவங்க ரெண்டு பேரையும் நல்லா கவனிங்க மாஸ்டர். ஓகேவா? 1 2 3 இடுப்புல கை வச்சு நெஞ்ச நிமிர்த்தி மேல பாக்கணும். ராம், ஒரு நிமிஷம். என்ன? வாங்க. ஆமா ராம், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எல்லாரும் டிஃபரெண்டா கெட்டப் போட்டு ஏதோ பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற ஒண்ணு இல்ல, நாளைக்கு ஒரு தெருக்கூத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும், அதுக்காக ரிஹர்சல் போயிட்டு இருக்கேன். தெருக்கூத்தா? ராம், உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சினிமால நடிக்க ட்ரைனிங் பண்ணுவீங்கன்னு பார்த்தா தெருக்கூத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. மாது, இதுவும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் தானே? இன்ஃபேக்ட் பரதநாட்டியத்துக்கு தெருக்கூத்து தான் ஒரு ஆரம்பமே, தெரியுமா? இதுல இருந்து வந்ததுதான் எல்லா ஆர்ட் ஃபார்மும். ஆக்சுவலா சினிமா கூட அப்படிதான் வந்தது. இங்க பாரு, அது கேமரா முன்னாடி நடிக்கிறது மட்டும் ஆக்டிங் கிடையாது. என் ஸ்டூடெண்ட்ஸ் அதை மட்டுமே கத்துக்க கூடாதுன்னு தான் அவங்களுக்கு எல்லா வித ஆர்ட் ஃபார்மும் கத்துக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி தெருக்கூத்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்னா மியூசிக் கூட அதே மாதிரி ஒரு ஆர்ட் தானே? ஆஃப் கோர்ஸ் யா. இன்னைக்கு அண்ணி ஒரு வயலின் மியூசிக்க ரிங்டோனா வச்சிருந்ததை கேட்டேன், எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா? அத கேட்டதுல இருந்து நமக்கு இந்த மாதிரி வயலின் வாசிக்க தெரியாதேன்னு ரொம்ப ஃபீல் ஆன. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கத்துக்கணும்ன்ற ஆர்வம் இருந்தோம், அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமலே போயிருக்கும். ராம், நாமே அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண கூடாது? சரி, இப்ப என்ன பண்ணலாம்ன்ற? ஆக்டிங்கோட சேர்த்து நம்ம ஸ்கூல்ல மியூசிக்கோ சொல்லி கொடுக்கலாம். அண்ட் மியூசிக்னா வெறும் பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம வயலின், கிட்டார், கீபோர்டு, தனித்தனி டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண கத்து கொடுக்கலாம். இதுவரைக்கும் இது ஒரு ஆக்டிங் ஸ்கூலா இருந்தது, ஒரு ஆர்ட் ஸ்கூலா மாத்திடலாம். என்ன சொல்றீங்க? எல்லாம் சரிதான், இத இமிடியட்டலாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. தெரியும் ராம், உடனே செய்யணும் நான் ஒன்னும் சொல்லல, ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஒபினியன் கேட்டேன், அவ்வளவுதான். ஐடியா நல்லா இருக்கு மாது, அதுல எந்த டவுட்டும் இல்ல. இத கொஞ்சம் பார்த்து நிதானமா ப்ரோசீட் பண்ணனும். ஓகே சரி.